வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நீங்கள் அனைவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு யார் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வினா, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் இல்லை பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது எங்கிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இதுக்கு வந்து கிழக்கிலே அப்படின்ற சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. நம்ம சேனல்லேருந்து அன்பான சிஸ்டர் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன் வந்து வானசாஸ்திரிகள் வந்து பெத்லகேமுக்கு வராமல் வந்து எருசலேமுக்கு போயிட்டாங்க, ஏன் வந்து யூதருக்கு ராஜாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து அவங்க எருசலேமுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன், ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதை சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த கதை நம்மளுக்கு தெரியும். இந்த வானசாஸ்திரிகள் வந்து போகிறாங்க, போயிட்டு அரண்மனையில் போய் கேட்குறாங்க. நம்மளுக்கு காமனாக ஒரு விஷயம் என்னென்னா, இவர்கள் வந்து அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணின்னு வராங்க. வந்தவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ராஜாவாக பிறந்திருக்கிறவர் வந்து நிச்சயமாக எங்கே இருப்பார், அரண்மனையில் தான் பிறந்திருப்பார், அதனால் நாம் என்ன பண்ணலாம், அரண்மனையில் போய் அந்த ராஜாவை சீக்கிரமாக போய் நம்ம சந்திக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேரடியாக அரண்மனைக்கு போய் சந்திக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன இல்லை, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அங்கே இல்லை. அவர் யூதருக்கு மட்டுமா ராஜா? இல்லைங்க, அவர் எல்லா உலகத்திலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் அவர் பொதுவானவர், அவர் அரசர். அதுதான் அங்கே ஏசையா தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு, அவர் சமாதான பிரபு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இயேசுவானவர் அவர் என்ன சொல்கிறதுன்னா, அவர் அரண்மனையை அவர் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள தீவன தொட்டியை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். நம்மளுக்கெல்லாம் தெரியும் மேஞ்சர்னு சொல்கிறோம், தீவன தொட்டி, அதாவது மாட்டுக்கு தீவனம் வைக்கிற அந்த தொட்டியில் முன்னணி கிடத்தி துணியை சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள்னு சொல்லிட்டு யார் தேவதூதன் வந்து மேய்ப்பர்களுக்கு மிகச்சரியான ஒரு ரெஃபரன்ஸை கொடுக்குறாருங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நட்சத்திரத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அரண்மனையில் தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் கூட நிறைய நேரங்களில் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாம் யோசிக்கிறோம். ஆனால் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சுருப்பாருங்க, அந்த திட்டம் எது அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க, அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் மனித குழந்தையாக வந்திருக்கிற கடவுள் எங்கே இருக்கிறாருங்க, அவர் மாட்டுத் தொழுவத்திலே கிடத்தப்பட்டு இருக்கிறார். ஆனால் இந்த வானசாஸ்திரிகள் அவர் அரண்மனையில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. அவங்க வந்து ராஜானா அங்கே தான் இருப்பார்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ஏழைகளின் அரசர், எல்லா மக்களுக்குமான ஒரு கடவுள். இவர் யூதர்களுக்கு மட்டும் ராஜா இல்லைங்க, இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து மீட்கும் பொருளாக வந்த மீட்பர். அவர் என்றென்றும் உலகை அரசாளுகின்ற அரசர் அப்படின்றத நாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணுங்க. இயேசுவானவர் அவர் அரண்மனைக்கு சொந்தக்காரர் இல்லைங்க, அவர் வந்து எல்லா மக்களுக்கும் சொந்தம். அவர் ஏழைகளின் பங்காளராக, ஏழைகளோடு ஏழைகளாகி வாழ்ந்த ஒரு மைந்தனாக, மனு உருவில் வந்த கடவுளாக அவர் ஜீவித்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் எல்லா மக்களையும் நேசிக்கிற கடவுளாய் இருக்கிறார். அந்த கமெண்ட் பண்ண சிஸ்டர் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி வாங்க, நாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன கேள்வினா, நேற்று வந்து கிறிஸ்மஸ் பற்றி கேட்டோம் இல்லையா, அதனால் இன்றைக்கும் வந்து கிறிஸ்மஸ் பற்றி தான் கேட்க போகிறேன். கேள்வி வாசிக்கட்டுமா? அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாகி நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளோடைய குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள எந்த ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். இந்த யோசேப்பு வந்து போகிறாருங்க, யோசேப்பும் மரியாளும் போகிறாங்க. எங்கேருந்து எங்கே போகிறாங்க அதுதாங்க, என்னென்னா கலிலேயா நாட்டிலுள்ள எந்த ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அது இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கலிலேயா நாட்டிலுள்ள
எந்த ஊர்லேருந்து அவங்க போனாங்க அப்படின்றது தான் க்வெஸ்சனு. இது ரொம்ப எளிமையான ஆன்சர் தான். நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை தெரிவியுங்கள். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைபிள் உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த க்வெஸ்சன்ஸை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ கிறிஸ்மஸ் காலம் நெருங்கிடுச்சிங்க. இப்போ வந்து அடுத்த வாரம் கிறிஸ்மஸ். நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு, உங்கள் உறவின் பிள்ளைகளுக்கு, உங்களோடு கூட இருக்கின்ற உங்கள் சமுதாயத்திலே உங்களோடு வாழ்கின்ற மக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யுங்க. கிறிஸ்மஸினுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நிறைவாயிருக்கட்டும். உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கும். கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கப் போகிறேன். இந்த கிறிஸ்மஸ் கால மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாயிருக்கட்டும். அடியனையும் உங்களுடைய ஜபத்திலே நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் யாவரையும் நான் என்னுடைய ஜெபத்திலே நினைக்கிறேன். உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.